சென்னை ஆரிய டிஏவி கலா கேந்திரா இணைந்து நடத்திய சிந்தியா கர்நாடக சங்கீத பக்தி பாடல் ஆரம்ப கட்ட போட்டிகள் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்றன இதன் நிறைவு விழா பதிமூன்றாம் தேதியன்று சென்னை கோபாலபுரம் டிஏவி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது தனிநபர்கள் அதாவது பத்து வயதுக்குட்பட்டோர் பதினொன்று வயது முதல் பதினைந்து வயதுக்கு உட்பட்டோர் பதினாறு முதல் இருபது வயதுக்கு உட்பட்டோர் மற்றும் இருபத்தி ஓரு வயதுக்கு மேற்பட்டோருக்கு என நான்கு பிரிவுகளாக தனிநபர் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் டிஏவி குழுமத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமின்றி அவர்களின் பெற்றோர்களும் கர்நாடக சங்கீதத்தில் பங்கு பெற்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர் நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஆகிய மூன்று பரிசுகளும் சான்றிதழ்களும் வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்டன போட்டியின் நடுவர்களாக கல்யாண சுந்தரம் காசிராமன் பாகவதர் ரித்து ரவிச்சந்திரன் பத்மினி ரவி யோகேஷ் காளியா சிந்து ரமேஷ் சப்தமி சௌந்தர்யா ராதிகா ரவி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அனைவரும் டிஏவி குழுமம் முதல் முறையாக இது போன்ற முயற்சிகள் எடுத்திருப்பது பாராட்டிற்குரியது என்றனர் கர்நாடக சங்கீதம் குறிப்பாக நமது பாரம்பரியத்தை மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க ஆரிய சமாஜம் டிஏவி குழும பள்ளிகள் மட்டுமின்றி பிற பள்ளிகளுடன் இணைந்து இது போன்ற போட்டிகளை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர்